ஹாய் பிரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா பேபிடா அப்டேட்டும் அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த வருஷம் எண்டில் வந்து எவ்வளோ போகும் அப்படின்றத என்னுடைய கருத்து இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நாங்களும் எதுக்கும் சலச்சவங்க இல்லை அப்படின்ற மாதிரி பேபி டாஜ் நாளுக்கு ஒரு பொழுதுக்கு தினமும் அப்டேட் வந்து கொடுத்துட்டே தான் இருக்காங்க ஒவ்வொரு நாளைக்கு ஒரு அப்டேட் கண்டிப்பாக கொடுத்துட்டே தான் இருக்காங்க ஏதாவது ஒரு அப்டேட் வந்துகிட்டே இருந்துருச்சு அன்ன இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அதாவது சைனாவில் ஹாங்காங் ட்ரெண்டிங் இன் ஹாங்காங் சார் சைனா ஆஸ்டாக் பேபிடாச் அப்படின்ற மாதிரி குறிப்பிட்ருக்காங்க ஹாங்காங்கில் சைனாவில் அது மோஸ்ட்லி சைனாவில் பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங்கில் இருக்கிற டோக்கன் அப்படின்னு குறிப்பிட்டிங்கன்னா இந்த பேபிடாச்சு தான் சொல்லியிருக்காங்க அதையும் போஸ்ட்டாகவே போட்டிருக்காங்க ஓகேவா இப்படி இருக்கிற பட்சத்தில் இது என்னடா பெருசு அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பெருசு தான் ஒரு சைனான்றது பெரிய நாடு அது எல்லாருக்குமே தெரிஞ்சது எல்லா அதாவது எல்லா ரீதியாகவும் அது தொழில் ரீதியாக இருக்கட்டும் மற்ற மொத்த மக்கள் தொகை அப்படின்ற மாதிரி எந்த ரீதியாக பார்த்தாலும் சைனான்றது பெரிய நாடு மக்கள் தொகை அதிகமாக இருக்குதுன்றப்ப இதனுடைய விழிப்புணர்வு அதிகமாக வருது இதை பற்றிய விளக்கங்கள் இல்லை இதை பற்றி தெளிவு வருதுன்றப்ப மக்கள்கிட்ட ரீச் ஆகிடுச்சுன்னா இது வந்து பெரிய லெவலில் குரோத் ஆகிறதுக்கு அது ஒரு பெரிய ப்ளஸோ அமையும் அப்படின்றது கருத்து அடுத்ததாக பார்த்திங்கன்னா நிறைய எக்ஸ்சேஞ்சில் அவங்க லிஸ்ட் பண்ணுறதுக்கு போட்டுட்டு வராங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் பண்ணிவிட்டு வராங்க இப்போ பார்த்திங்கன்னா புதுசாக ஒரு எக்ஸ்சேஞ்சில் வந்து லிஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து சொல்லியிருக்காங்க எந்த எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு பார்த்திங்கன்னா பிட்ரக்ட்ஸ் அப்படின்ற எக்ஸ்சேஞ்சில் வந்து லிஸ்ட் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி குறிப்பிட்ருக்காங்க என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா எட்டாவது மாதம் ரெண்டாம் தேதி டைம் வந்து சொல்லியிருக்காங்க பதினேழு ஜிஎம்டி ப்ளஸ் எட்டு அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க அது என்ன டைம் அப்படின்றது தெரியல அந்த டைமுக்கு வந்து லிஸ்ட் பண்ணுறதும் வந்து இருக்காங்க ஹாப்பி ட்ரேடிங் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஓகே மகிழ்ச்சி தான் ஏன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்சு கிட்டத்தட்ட வந்து ஏற்கனவே வந்து ஒரு அஞ்சு ஆறு அஞ்சு எக்ஸ்சேஞ்சுக்கும் எவ்வளோ இருக்குது இப்போ அஞ்சு ஆறு எக்ஸ்சேஞ்சு இருக்குன்னு நினைக்கிறேன் மொத்த இது வரைக்கும் லிஸ் பண்ணியிருக்குது இது மட்டும் இல்லாமல் கூடுதலாக இப்போ வந்து எக்ஸ்சேஞ்சில் வந்து லிஸ் பண்ணிவிட்டு வராங்க இதை விட பெரிய சின்னன்னு பார்த்தீங்கன்னா காயின் பேஸில் வந்து இது லிஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸு அது எல்லாருக்கும் தெரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் நக்து அப்டேட்டில் பார்த்திங்கன்னா ஒரு இதனுடைய ஹோல்டர்ஸ் வந்து அதிகமாகிட்டே வராங்க நாளுக்கு நாள் சொன்னேன் பார்த்தீங்கன்னா நம்ம காட்டின வீடியோவில் பார்த்திங்கன்னா ஐந்தா அஞ்சு லட்சம் ஹோல்டர்ஸ்ஸாக இருக்காங்க இப்போ பார்த்திங்கன்னா இதில் வந்து அஞ்சு லட்சத்து ஏழாயிரம் ஹோல்டர்ஸ் வந்து ரீச் ஆகிட்டாங்க இப்போ ஒரு நாளுக்கு குறைஞ்சது ஐயாயிரத்துலேருந்து பத்தாயிரத்து அளவுக்கு ரீச் பண்ணிகிட்டே இருக்காங்க இது ஒரு பெரிய ப்ளஸ்ஸு கூடிய சீக்கிரத்தில் வந்து என்னுடைய கருத்து கூடிய சீக்கிரத்தில் வந்து ஷிப்போடைய ஹோல்டர்ஸை வந்து இவங்க ரீச் பண்ணுறதுக்கு நிறைய பாசிபிள் இருக்குது பெட்மார்ட் எக்ஸ்சேஞ்சில் வந்து இவங்க வந்து லிஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் எட்டாம்தேதி அதாவது ஜூலை மாதம் தேதி தான் வந்து லிஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டிருக்காங்க ட்ரேடிங் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் அவைலபிள் அப்படின்ற மாதிரி வந்து இருக்காங்க இது ஒரு பெரிய ப்ளஸ்ஸு எக்ஸ்சேஞ்சியை கூடுதலாக ஆக்கிக்கிட்டே வந்துகிட்டே இருக்காங்க அதனால் வெயிட் பண்ணி பார்த்துருவோம் இது எந்த அளவுக்கு இது எந்த அளவுக்கு குரோத் ஆகிட்டு வருது அப்படின்றத நம்ம கண்கூடாவே பார்க்குறோம் ஓகேவா பார்த்துருவோம் அளவுக்கு தான் வருது அப்படின்றத பார்த்துருவோம் அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு எக்ஸ்சேஞ்சி கிட்டே இருக்குது அதில் வந்து யூஎஸ்டி பேர்லேயே வந்து பேன் கேக் ஷோப்லேயும் வாங்குற மாதிரியும் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஓகேவா இது வந்து காய்ஞ்சிக்குள்ளே இருக்கிற எக்ஸ்சேஞ்சு அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டிருக்காங்க இது இல்லாமல் வந்து எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க ஒரு ஆறு ஏழு எக்ஸ்சேஞ்சு இது வரைக்கும் இருக்கிறதுக்கு சான்ஸஸ் இருக்குது எப்படி பார்த்தாலும் இதிலே அஞ்சு இருக்குன்றப்ப காயின் பேஸ் இருக்குது அது இல்லாமல் நமக்கு தெரியாமல் எக்ஸ்சேஞ்சில் இன்னும் லிஸ்ட் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது அதிலே நமக்கு இதில் லிஸ்ட்டு அதாவது அப்டேட் ஆகலை அவ்வளோதான் ஓகேவா இப்போ அடுத்தது இந்த வருஷம் எண்டில் இது எவ்வளோ போகும் அப்படின்றத நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அதுக்கு போகும் இந்த டோக்கன் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு யாருக்குமே தெரியாது இது ரீச் ஆனதுக்கு காரணம் யாருன்றது முக்கியமாக தெரியும் எலன் மாஸ்க்கு அவர் தான் இந்த டோக்கனை ரீச் பண்ணி விட்டார் காரணம் அவர் ஸ்டேட்டா சொன்னாரா நேரடியாக பேபி டாஜ் டோக்கனை வந்து குறிப்பிட்டாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது அது வந்து ஒரு என்ன சொல்வது தற்செயலாக நடந்தது அப்படின்ற மாதிரி தான் எப்போவுமே வந்து அவர் சொல்கிறாருன்னா அது ரெண்டு அர்த்தம் இருக்கும் நம்ம மக்கள் தான் அதை வந்து ட்ரெண்டிங் பண்ணி விடுறது நல்லாவே பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு சொல் ஒரு ட்விட்டர் போடுறாருன்னா அவர் சொல்கிற அர்த்தம் ஒன்றா இருக்கும் ஆனால் அது ட்ரெண்ட் ஆகிறது வேறு மாதிரி இருக்கும் இப்போ ஒரு குறிப்பிட்ட ஒரு நாயை சொல்கிறாருன்னா அந்த நாயின்னு சொல்லுவாரே தவிர அந்தந்த நாய் டோக்கன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல மாட்டார் அவர் எப்போவுமே சொல்கிறதுக்கு காரணம் அதுதான் ரெண்டு ரெண்டு ப்ளஸ் இருக்காது அப்படின்றதுக்காக அப்போ இந்த பேபி டாஜை பற்றி அவர் பேசும்போது அவர் வந்து ஒரு பேபி டாஜ் அப்படின்றத குறிப்பிட்டார் தவிர அது வந்து ஒரு பாட்டு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஏன்னா பேபிடாஜி அப்படின்றது வந்து ஒரு சாங்கில் வந்து வர்றது அப்படின்ற மாதிரி வந்து குறிப்பிட்டு தான் சொல்கிறாங்க அது அளவுக்கு உண்மை அப்படின்றது தெரியல ஆனால் பேபிடாஜின்னு தொட்டு தான் இந்த டோக்கன் வந்து பெரிய லெவலில் வந்து பம்பாச்சு உண்மையாகவே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் நான் சொன்னப்போ போட்டப்போ கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு மடங்குக்கு கேட்டுன்னு வந்து ப்ராஃபிட் எடுத்துருக்க அளவுக்கு வாய்ப்புகள் ப்ராஃபிட்டுகள் கிடைச்சிது எத்தனை பேர் எடுத்தீங்க அப்படின்றது தெரியாது ஆனால் அந்த அளவுக்கு வந்து ப்ராஃபிட் கிடச்சிது அப்படின்றத வந்து நானே கண்கூட பார்த்தது சரி ஓகே இப்படி இருக்கிற பட்சத்தில் இதில் எக்ஸ்சேஞ்சையே அதிகப்படுத்திட்டு வராங்க ஒன்று ரெண்டாவது பார்த்தீங்கன்னா எலன் மாஸ்க்கை வச்சு தான் இந்த டோக்கன் வந்து பம்பாகி பம்ப் ஆச்சு அதுக்கு இப்போ வந்து எந்த ஒரு பம்பும் இல்லை அதுக்கு காரணம் மார்க்கெட் கிராஷ் அப்படின்றத கூட சொல்லிட்டு போயிடலாம் முடிஞ்சிருச்சு ரெண்டாவது இது எந்த அளவுக்கு போகும் அப்படின்னு எதிர்பார்த்திங்கன்னா கண்டிப்பாக பெருசாக நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு போகாது இப்போதிக்கு அதாவது போகாதுன்னா இப்போதிக்கு எப்படின்னா ஒரு வேலை இப்போ எலன் மாஸ்க் திடீர்னு திரும்ப வந்ததுக்கு ஏதாவது சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா இது சராசரியாக எப்படின்னா இந்த வருஷத்தில் எண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு நூறு மடங்கு ப்ராஃபிட் கொடுக்கறதுக்கு பாசிபிள் அதாவது மார்க்கெட்டு ஒத்துழைக்கணும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கலன் மாஸ்க அவர் திரும்ப ஏதாவது ஒரு ட்விட்டர் போட்டார்னா இதனுடைய பம்பிங் வந்து அந்த லெவலில் போகும் அப்படின்றது என்னுடைய கருத்து நூறு மடங்கு ஒரு மடங்கு அப்படின்னா நான் தெரிஞ்சுருக்கேன்னு நினைக்கிறேன் ஒரு மடங்குன்றது நம்ம போடுற தொகை அதே அளவுக்கு இன்னொரு அமௌண்ட்டு வருது இப்போ நம்ம ஆயரூவா போடுறோன்னா அது ரெண்டாயிரரூவா மாச்சுன்னா அது ஒரு மடங்கு அப்போ பத்தாயிரம் ரூபா வருதுன்னா அது வந்து பத்து மடங்கு சரிங்களா அப்படி தான் வந்து இதை மடங்குன்னு சொல்லிட்டு அதாவது டென் எக்ஸ் ஹண்ட்ரட் எக்ஸ் டொ ட்வெண்ட்டி எக்ஸ்ன்னு சொல்லிட்டு பார்த்திங்களா அதுதான் ஒரு எக்ஸுன்றது வந்து ஒரு மடங்கு அப்போ இது வந்து ஹண்ட்ரட் மடங்கு ஹண்ட்ரட் எக்ஸு அப்படின்னு சொல்லிடுலாம் அந்த அளவுக்கு போகிறதுக்கு பாசிபிள் அதிகமாகவே இருக்குது இது வந்து நான் சொல்கிறது வந்து போகும்னு உறுதியாக சொல்லலை இப்படி நடந்தால் இது நடக்கும் அவ்வளோதான் இப்போ எலன் மாஸ்க் வந்து இதுக்கு சப்போர்ட் பண்ணணும் அதை ஏதாவது ஒரு விதத்தில் வந்து ஒரு ட்விட்டர் திரும்ப போடணும் அதே சமயத்தில் மார்க்கெட்டும் ஒத்துழைக்கணும் என்னடா இவ்வளோ எக்ஸ்சேஞ்சில் இருக்குது இவ்வளோ ச என்ன சொல்கிறது இவ்வளோ பாசிபிளாக சொல்கிற அப்போ வந்து போவாதா அப்படின்னு சொல்லி திட்டாரு இந்த விசேஞ்சு ஏன்னு பார்த்தீங்கன்னா தான் பாசிபிள் இருந்தாலும் இன்னும் பெரிய அளவில் இது ரீச் ஆகலை இப்போ வந்து எக்ஸ்சேஞ்சில் வந்து சின்ன சின்ன எக்ஸ்சேஞ்சில் தான் லி லிஸ்ட் பண்ணியிருக்காங்க இதை விட டாப்பில் இருக்கிற டோக்கன்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படி இருந்தும் நிறைய விளம்பரம் படுத்தியிருக்காங்க இதுவும் ஓரளவுக்கு விளம்பரப்படுத்தி தான் வராங்க ஆனால் ஷார்ட் பீரியடில் இது நிறைய ப்ளஸ்ஸும் இருக்குது ஷார்ட் பீரியடில் மற்ற டோக்கனை காட்டிலும் இது வந்து வளர்ந்துருக்கு மற்ற க டோக்கனில் விளம்பரப்படுத்துறதை விட இதை வேறு மாதிரி விளம்பரப்படுத்தியிருக்காங்க இதெல்லாம் பெரிய ப்ளஸ்ஸாக இருந்தாலும் இதனுடைய என்ன சொல்கிறது பேக்ரவுண்டில் இன்னும் இன்னும் ஸ்ட்ராங்கான வந்து ஒரு தெளிவு வரலை அப்படின்றப்ப பெருசாக நம்ம எதிர்பார்க்க முடியாது எதிர்பார்க்கலாம் ஒரு நூறு மடங்கு எதிர்பார்க்கலாம் அப்படின்றது என்னுடைய கருத்து இந்த வருஷ எண்டில் ஒரு நூறு எக்ஸு டென் எக்ஸ் டென் எக்ஸில் இருந்து ஒரு ஹண்ட்ரட் எக்ஸ் வரைக்கும் நிறைய ப்ராஃபிட் கொடுக்கறது நிறையவே பாசிபிள் இருக்குது இதெல்லாம் நான் சொன்னது நடந்தால் அதாவது நான் சொன்னது இப்படி நடந்துச்சுன்னா அது அப்படி நடக்கும் அப்படின்றது என்னுடைய கருத்து இது நடக்கலை அப்படின்னா கண்டிப்பாக ஒரு டென் எக்ஸில் இருந்து ஒரு ஃபிஃப்டி அட்லீஸ்ட் ஒரு ஃபிஃப்டி எக்ஸாவது ரீச் ஆகும் அப்படின்றது உறுதியாக நம்பலாம் அப்படின்றது என்னுடைய கருத்து ஏன்னா மற்றது அந்த எலன் மாஸ்க்கு வெட்டிட்டா கூட இப்போ மற்றது இப்போ இன்வெஸ்டர்ஸ் புதுசாக வராங்க அவங்க வந்து ஓரளவுக்கு ரீச் ஆன டோக்கன் தான் வாங்குவாங்க எடுத்த உடனே போயிட்டு சும்மா புதுசாக வருவாங்க விழிப்புணர்வு கொடுக்குறாங்கன்றப்ப ஓரளவுக்கு ரீச் ஆன டோக்கன் அப்படின்ற பார்த்தீங்கன்னா ஷிப்புக்கும் இதுக்கும் கம்பேர் பண்ணும்போது இதுதான் வந்து வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது புரியுதுங்களா நல்லா தெரிஞ்சவங்க ஷிப்பு வாங்குவவங்க இதுவும் வாங்குவாங்க நமக்கு இன்னும் கம்மியாக வேணும் அப்படின்ற மாதிரி தான் பேபி டச் தான் வாங்குவாங்க ஓகேவா அப்படின்றது என்னுடைய கருத்து ஓகே இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் என்ன ஏது அப்படின்றது தெளிவாக தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஓகே இந்த தகவல் பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க நீங்கள் நம்ம சேனலை புதுசுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துக்கு பெல் பட்டன் ஆல் இந்த நோட்டிஃபிகேஷன் என்னப்பாள் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற அத்தனை வீடியோ நோட்டிஷன் வச்சுக்கிறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் அள்ளிக்கூட இல்லையால் மற்றும் சொல்லிக்கூட மீண்டும் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம்